மதுரையில் உதித்த இசை நட்சத்திரம். சுமார் 50 ஆண்டுகள் திரை உலகில் கோலேச்சி ஆட்சி புரிந்தது. எத்தனையோ சோதனைகள் தன் வளர்ச்சியில் வந்தபோதும் அத்தனையும் உடைத்து பொடி பொடியாக்கி ஏறுநடை போட்ட இசை சிங்கம் டிஎம்எஸ் ஐயா அவர்கள். இவர் ஒரு முருக பக்தர். அருணகிரிநாதர் முருகனை பாடி பாடி முருகனோடு ஐக்கியமாகிவிட்டார். இவரும் முருகனை பாடி பாடி முருகனடி சேர்ந்தார். டிஎம்எஸ் அவர்களுக்கு இனி பிறவி இல்லை. சித்தர்களைப் போல இறைவனோடு கலந்து விட்டார். இவரது பாடல்கள் ரசிகர்கள் இதயங்களை கிளர்ந்தெழச் செய்தது. பாகவதர் பாடிய பாடல்களை பாடி பாகவதராலேயே பாராட்ட பெற்றவர். காரைக்குடி ராஜாமணி ஐயங்கார் அவர்களிடத்திலே முறையான சங்கீதம் கற்றுக்கொண்டார். சங்கீதம் கற்றுக்கொண்டால் இசையில் உயர வாய்ப்புள்ளதாக திருச்சி லோகநாதன் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். குரல் வளம் முருகன் தந்தது, இசை இவர் கற்றுக்கொண்டது. விளைவு கோடிக்கணக்கான ரசிகர்களின் செவிகளில் நுழைந்து அத்தனை உள்ளங்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. தித்திக்கும் தேன் இனிக்கும் கற்கண்டு முற்றிய கரும்பு சாற்றின் சுவை சர்க்கரை பாவின் மதுரம் மாங்கனி பழா வாழை இப்படி இவைகளெல்லாம் சுவை என்றால் டிஎம்எஸ் ஐயாவின் பாடல்கள் இவைகளை மிஞ்சிய சுவை என்பேன். நமக்கு பின்வரும் சந்ததிகள் இவரது பாடல்களை கணினி இசைத்தட்டுக்களில் கேட்கின்ற பொழுது இப்படி ஒரு பாடகர் தமிழ் மண்ணில் வாழ்ந்தாரே என்று திகைத்து போய்விடுவர். காலத்தை வென்று நிற்கும் இசை ரசிகர்களின் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் தரம் நிறைந்த பாடல்களை பாடிய இசை வேந்தர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவர் பாடல்களை பகிர்ந்து வரும் சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்கள் டிஎம்எஸ் ஐயாவுடன் சேர்த்து பேசப்படுவார். அன்பன் பி. கனகசிதம்பரம், கோபி, ஈரோடு மாவட்டம்.